Hi everyone, welcome to our channel Grow with Gayathri. நம்ம சேனல்ல இப்போதான் வீடியோ first time பார்க்குறீங்கன்னா கீழ இருக்க subscribe button press பண்ணிட்டு bell icon click பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனே வரும். சோ இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம் related to job. சோ exams எழுதிட்டு CGL க்கு வெயிட் பண்ற கேண்டிடேட்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல வந்து CGL எக்ஸாம்காக ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ லாக்டவுன்னால அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நம்மளோட அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட் போயிடணும், ssc.nic.in. அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு சவுத் ரீஜன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல சதர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது இன்னொரு பேஜுக்கு நமக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் டயர் 1. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான லெஃப்ட் ஓவர் கேண்டிடேட். ஆக்சுவலி லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணிட்டாங்க, சில பேர் வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அட்மிஷன் சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்குறனாலும் பார்க்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அந்த 11 digit நம்பர் எனக்கு தெரியும், ரெஜிஸ்டர்ட் நம்பர் தெரியும்னு நினைக்கிறவங்க அதை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துடலாம். ஸோ தென் ஆஃப்டர் செக்கிங் திஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நேமும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலே மோர் தென் என்னஃப் இல்லையா. ஸோ நோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டிங்கன்னா அக்செப்டா ரிஜெக்டா அப்படின்றதும் தெரியும். ஓகே, ஸோ அந்த இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அட்மிஷன் சர்டிஃபிகேட். இந்த லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து 4ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், 31st of Julyலேருந்து 4th of Augustக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி தான் 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டேட் ஆஃப் எக்ஸாம் இருக்கும்போது, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி எடுத்துகிட்டு வரணும், ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம் அதில் மென்ஷன் ஆகணும், ப்ளஸ் அதோட ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் காமிக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். பெட்டர் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, இது ஈஸியாக இருக்கும். இந்த நம்பர்லாம் ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் மேலே இருக்க ஆப்ஷன்ஸ் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும், ரோல் நம்பர் தெரியும், பாஸ்வேர்டு எக்ஸாமுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அங்கே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டப்போ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம் டேட் வந்து எனக்கு 5th அன்னைக்கு எக்ஸாம் டேட். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து மார்னிங் 7:30லேருந்து 8:30க்குள்ளே தான். அதுக்குள்ளே நான் போயிடணும், இல்லைனா கேட் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் நம்ம நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், கேட்டகரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து டேட்டோடு தான் நம்ம எப்பயுமே அப்லோட் பண்ணியிருப்போம். நான் வந்து 3/10/2020 அந்த டேட்டில் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஃபோட்டோவை தான் நீங்கள் வந்து 2 copies அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ டேட் இல்லாமல் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோவை 2 copy எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸாம் டேட் உங்களோட அட்ரஸ்லாம் இருக்கும், எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ 9 o'clock எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 10 o'clock முடியுது. ஸோ பிஃபோர் நான் வந்து இந்த என்ட்ரி டைம்குள்ளே போயாகணும், ஏன்னா எல்லாமே செக் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் எக்ஸாம் வென்யூவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான் இருக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் இங்கிலீஷ் தான் இருக்கும். அது ஒரு 50 marks இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு 50 marks இருக்கும். ஆப்டிடியூட் பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் தான், அது ஒரு 50 marks. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 50 marks இருக்கும். ஓகேவா, ஸோ 200 marks எழுதுவோம். -marks இருக்குது, கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் போகும்போது முக்கியமாக உங்களோட ஃபோட்டோ நீங்கள் என்ன மாதிரி டேட் போட்டு அப்லோட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, 2 copy எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப், உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் அதில் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. அதோட ஒரிஜினலும் ப்ளஸ் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, அந்த இதில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கலர் ஃபோட்டோ, கரெக்டான ஃபோட்டோ என்ன அப்லோட் பண்ணிங்களோ அதை வந்து 2 copy எடுத்துக்கோங்க. வேலிட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும், சானிடைசர் அடிச்சுக்கணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வேணும்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் ஆஃப் திஸ் அட்மிஷன் கார்டு வித் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாஸ்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம் நான் புதுசு இப்போ தான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை எல்லா பேஜுமே எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் பேஜும் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜ் எடுத்துக்கிட்டா கூட மோர் தென் எனஃப். ஃபர்ஸ்ட் உங்களோட ஹால் டிக்கெட் வித் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம்லே, அதையும் லாஸ்ட்டில் இருக்க அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எடுத்துக்கிட்டா கூட போதும். ஸோ அதுக்கப்புறம் எந்த கேட்ஜெட்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர், பென், புக் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பெட்டர் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களோட ஜுவல்ஸ், காஸ்ட்லி ஜுவல்ஸ்லாம் வீட்லேயே வச்சுட்டு போங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே போய் நம்மளை அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் அந்த இஷ்யூஸ் வராமல் இருக்க பெட்டர் நீங்கள் வீட்லேயே எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு போயிருங்க. எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. அண்ட் தென் ஸோ இதில் நிறைய வந்து அட்வைசரி ஆஃப் கேண்டிடேட் ரிகார்டிங் த COVID-19 சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இயர்லியர் போயிட்டோம் அப்படின்னா தனித்தனியாகவே எல்லா இடத்துலையுமே போர்டில் வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். நம்ம எந்த ரூம்க்கு போகணும், எந்த கேட் போகணும், எங்கே நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதுவே போதும், மோர் தென் எனஃப். அங்கே ஹெல்ப் டெஸ்க் கூட இருக்கும், நீங்கள் அப்போ அங்கே கூட கேட்டுக்கலாம் அவங்கக்கிட்ட. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதை வந்து முக்கியமாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதையும் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் ஹால் டிக்கெட்டையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம Grow With Gayathri சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.